Hello everyone, welcome to Nivi's Royal Kitchen. I hope you all are safe and healthy. In the video, we will talk about a Rajasthani special recipe, Mutton Lal Maas. We will talk about the process of this recipe. But that is the first thing. If you are watching this channel first time, subscribe to the bell icon. First, we will mutton marinate. So, that's why I have 1/2 kg mutton. So, this is 1 tablespoon ginger garlic paste, 1 tablespoon red chilli paste, 1 tablespoon red chilli paste. In the recipe, we will add salt. இப்போ நான் இங்க 1/2 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் தயிர் நல்லா பீட் பண்ணி எடுத்துர்க்கேன் இது எக்ஸாக்ட்டா ஒரு 6 டேபிள்ஸ்பூன்ஸ் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணி எடுத்துறலாம் நல்லா mix பண்ணியாச்சு இனி இந்த மட்டன் நான் 1 hour fridgeல மாரினேஷனுக்கு வைக்க போறேன் minimum 1 hour ஆது இது ரெஸ்ட்ல இருக்கணும் அடுத்ததா ஒரு கடாயில நான் இங்க 2 டேபிள்ஸ்பூன் ghee ஆட் பண்றேன் இது நார்த் இந்தியன் ரெசிபின்றதனால தான் நம்ம ghee ஆட் பண்றோம் சோ இனி நெக்ஸ்ட் இதுல ஸ்பைசஸ் சேர்த்துறலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்ந்த ஸ்பைசஸ் இதுல சேர்த்துறலாம் அடுத்ததா நான் இதல ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இனி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மட்டன் மாரினேட் பண்ணும்போது salt சேர்த்திருந்தோம் சோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததா நான் இதல 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste சேர்க்கறேன் இதோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துறலாம் அதோட நம்ம சேர்த்த வெங்காயத்தோட நிறம் மாறி வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு மீடியம் फ्लेம்ல போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்ப பாருங்க கலர் चेंज ஆயி வந்திருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா சொன்னோம்னா சேர்த்துறலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி mix பண்ணி கொடுத்துறலாம் இனி அடுத்து இதல நான் சேர்க்க போறது red chilli paste நான் இங்க காஷ்மீரி red chilli paste எடுத்துர்க்கேன் அது 1 tablespoon சேர்க்கறேன் இப்ப இந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துறலாம் low flameல வெச்சு வதக்கிக்கோங்க மட்டன் 1 hour marination கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிரஷர் குக்கர்ல 2 விசில் கொடுத்து குக் பண்ணி எடுத்துர்க்கேன் என்னோடது இன்னைக்கு டெண்டர் மட்டன்ன்றதுனால 2 விசில் போதும் இனி இந்த மசாலால நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவும் மட்டனும் நல்லா ஒன்னு கூடி வர மாதிரி நல்லா mix பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இந்த கிரேவில 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துறலாம் गरम मसाला நம்ம லாஸ்டா தான் இதல சேக்குறோம் சேர்த்துட்டு mix பண்ணி கொடுத்துருங்க இப்போ இந்த கிரேவி நம்ம கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இந்த கன்சிஸ்டன்சி போதோனா நீங்க இப்போவே फ्लेம் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கனா இன்னும் ஒரு 2 minutes இதே மாதிரி வெச்சிட்டு फ्लेம் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலி நான் இங்க chopped coriander leaves சேக்குறேன் உங்ககிட்ட மேத்தி லீவ்ஸ் இருந்தா அது கூட நீங்க இதல ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டி ராஜஸ்தானி ஸ்பெஷல் மட்டன் லால் மாஸ் இங்க ரெடி பட் இதுக்கு ஒரு ஃபைனல் டச்சிங் இருக்கு இது இப்படியே இல்ல ஒரு ஃபைனலா ஒரு ஸ்மோக்கி फ्लेவரோட தான் நம்ம இதை சாப்பிட போறோம் சோ இந்த ஸ்டேஜ்ல நான் இந்த கிரேவி ஆஃப் பண்றேன் மீன்வைல் நான் இங்க ஒரு சார்கோல் பீஸ் ஹீட் பண்ணிட்டேன் सो இந்த கிரேவிக்கு சென்டர்ல இந்த மாதிரி குட்டியா ஒரு bowl வெச்சிட்டு அதல இந்த charcoal piece போட்டுட்டு
இதில் கொஞ்சமாக கீ இல்லைன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். எஸ், இந்த மாதிரி. ஸோ இனி நான் இது ஒரு லிட்டால 2 to 3 minutes கவர் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ ஆஃப்டர் 3 minutes பாருங்கள், நம்மளோட கிரேவி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஆர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ் உங்களை தேடி வரணும்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிப்பியில் நம்ம சீக்கிரம் சந்திக்கலாம். அண்டில் கீப் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப்.